हेलो फ्रेंड्स, वेलकम टू देवीज किचन स्पाइस। ना उंग देवी कार्तिक। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரா ஒரு ஹல்வா செஞ்சு காட்ட போறேன். இதுல ஹல்வாவா நீங்க யோசிக்கலாம், ஆனா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க என்ன ஹல்வான்னு பார்க்கலாம். வாட்டர்மெலனோட அந்த பேஸ்ல லாஸ்ட் டைம் நான் பொரியல் செஞ்சு காட்டியிருந்தேன். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கான ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. அதே பேஸ்ல இன்னைக்கு ஒரு ஹல்வா செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே இதை தூக்கி போட்டுருவோம். இதில் நிறைய டிஷ் பண்ணலாம். நம்ம வீடியோவில் ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற அல்வா வந்து வாட்டர் மில்லானோட பேஸ் வச்சு தாங்க செய்ய போகிறோம். ஆல்ரெடி இதில் பொரியல் பண்ணி காட்டியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்ததுக்கான்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்காதவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பாருங்கள். இன்னைக்கு இதை வச்சு ஒரு அல்வா பண்ணலாம். தேவையான பொருட்கள் வாட்டர் மில்லன், இது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை அரைக்க தான் போகிறோம் நம்ம. ஒரு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஏலக்காய், பால் காய்ச்சிய பால், சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு, நெய். இதாங்க இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, வாட்டர் மெலன் பேஸை நல்லா அரைச்சாச்சு. இப்போது அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் ரவை, கடலை மாவு, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் இருக்க ரா ஸ்மெல் போகணும் நல்லா. அந்த அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரவையும் கடலை மாவும் நல்லா பொரிஞ்சு கலர் மாறுது, அந்த ரா ஸ்மெல் போகுது. ஏன் வந்து ரவையும் கடலை மாவும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, அந்த வாட்டர் மெலானில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரைஸாக இருக்கும், அரைச்சிட்டோம்னா அது டேஸ்ட்டு. ஸோ நமக்கு ரவையும் கடலை மாவும் போட்டால் நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும், அல்வா பதத்துக்கு சூப்பராக செட் ஆகும். இப்போ இது நல்ல கலர் மாறி நல்ல வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் மெலன் பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாட்டர் மெலன் பேஸ் வந்து வாட்டர் தான், அது நல்லா வதங்கி வரணும், சுருண்டு வரணும். அதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கணும், இந்த மாதிரி வதங்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு பச்சை வாடை ஸ்மெல் இருக்கும். அந்த ரா ஸ்மெல் போன பிறகு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும், இல்லைன்னா அல்வா நல்லா இருக்காது. சிம்மிலே வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கீ விட்டேன். இது நல்லா திரண்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகணும். நம்ம எப்படி அதை அரைச்சி விட்டோம், இப்போ அது எந்த ஸ்டேஜுக்கு இருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம எந்த ஸ்டேஜில் இதை போட்டோம், இப்போ எப்படி வந்துடுச்சு பாருங்கள். இப்போவே அல்வா மாதிரி ரெடியாகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். அப்படியே ஷாப்பில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். யாருமே நம்ப மாட்டாங்க இது என்ன அல்வான்னு, யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த அல்வா. இது நல்லா மெல்ட் ஆகி ரெண்டும் பிளெண்ட் ஆகட்டும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகி ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பால் அதோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஹல்வா ரெடி.
பாருங்க அல்வா நல்லா ரெடி ஆயிச்சு இந்த ஸ்டேஜில நமக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை ghee ஆட் பண்ணிடுங்க சூப்பரா ரெடி ஆயிச்சு பாருங்க ghee போட்டா எப்படி வருது பாருங்க பாருங்க அல்வா எவ்வளவு சூப்பரா அப்படியே நம்ம கரண்டி எடுத்தல அப்படியே கூடவே வருதுங்க இந்த அல்வாவோட பதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கங்க அவ்வளவுதாங்க அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாட்டர் மெலன்ல அருமையான அல்வா ரெடி பிளேட்டிங் பண்ணலாமா சூப்பரா நமக்கு எம்மியா நமக்கு ரெடி ஆயிடுச்சு அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாட்டர் மெலன் ஹல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் லாஸ்டா நீங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கங்க நல்ல ஃப்ளேவரா இருக்கும் ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு யாராலயும் நம்பவே முடியாது நம்ம இந்த வாட்டர் மெலனோட वेस्ट पड़ोटे ट्राई पड़ी पाटेटे उ फीडपेक शेर पड़ूंग इन वीडियो उ ना सदिग्रेन वीडियो उड़ीचर लाइक पड़ूंगे पड़ूंग मब्सक्रेबूंग बाय।